ॐ हं गणपतये शरणम्, ॐ महालक्ष्मीये शरणम्, அம்மாயங்கள் அட்சயமே என்றும் வழங்கிடவே அருள் தருமே.
நாம குடிக்க போறது தீவிரவாதி குமார். அவன் எல்லா வெப்பன்ஸையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன். மத்தவங்களை அழிக்கவோ இல்ல தன்னை அழிச்சுக்கவோ தயங்கவே மாட்டான். அவனை உயிரோட பிடிச்சாதான் அவன் கூட்டத்தை பிடிக்க முடியும். டேக் கேர். இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகும். ரொம்ப லக்கி ஃபெலோ. நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தீவிரவாதி குமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ்ல நம்பர் 7 கேனல் பேங்க் ரோட் மயிலாப்பூர்ல தான் தங்கி இருந்திருக்கான் சார். அவ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட போட்டோ விவரங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சார். சார், இப்ப கூட அந்த பசங்க எல்லாம் அங்கதான் சார் இருக்காங்க. இவன் ராஜா, ஊட்டபுத்த மருந்து கம்பெனியில சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கான். இது பாலு. பாட்டு பாடுறதுதான் இவனோட தொழில். இவன் முரளி, பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறான். இது தேவராஜ், நம்ம டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேரணும்னு எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் பேர் சங்கர். இவன் எனக்கு நல்லா தெரியும், கார் புரோக்கர் தானே? ஆமா சார். இது பீட்டர், இவன் ஒரு ஓவியம் சார். இவன் சிவா, சினிமாவில் நடிக்க சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்கான். குட் ஜாப். இவனுங்களை நான் பாத்துக்கிறேன்.
அந்த அட்ரஸ் என்னன்னு சொன்ன? மயிலாப்பூர் கெனால் பேங்க் ரோட் நம்பர் 7 சார்.
சுமங்கலி வைன்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இவனை உங்களுக்கு தெரியுமா? யார் சார் இவ? உடம் மட்டும் வளர்த்து வச்சிருக்க, உலக அறிவு தெரிஞ்சுக்க வேணா? மந்திரியை கொலை செய்ய வந்த தீவிரவாதி குமார கைது பண்ணி இருக்கிறதா பேப்பர்ல வந்திருக்க, படிக்கல? அதை பத்தி தான் விசாரிக்க வந்தேன். ஆமா, அவன் இங்க உங்களோட தங்கி இருந்தானே, உனக்கு தெரியுமா? சார் வணக்கம் சார். ஹாய் சங்கர். டேய் சார், உனக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப நாளா தெரியும்டா. சார் ஃப்ரெண்டுக்கு கார் வாங்கி கொடுத்ததே நான் தான்டா. ஓ டேய், ஒரு குமார பத்தி விசாரிக்க வந்திருக்காரா? சார் ரெண்டு வருஷமா எங்க கூட தான் சார் இருந்தா, திடீர்னு காணாம போயிட்டேன் சார். அப்புறம் எங்க போனானோ என்ன ஆனானோ எங்க யாருக்கும் தெரியாது சார். உங்களை தவிர அவனுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா சார்? அவன் எங்க கூட இருந்தான தவிர அவன் எங்க ஃப்ரெண்டே இல்ல சார். எப்ப பார்த்தாலும் தனியா உம்மனு ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான் சார். எங்க கிட்ட சரியாவே பேச மாட்டான் சார். அப்படி பேசினா கூட எங்களுக்கு ஏதோ புத்தி மாதிரி சொல்லிட்டு இருப்பான் சார். என்ன புத்தி பதி? எதுக்காகவும் யாருக்கிட்டையும் பண்ணியக்கூடாதுன்னு சார். ஒன்னு அழிச்சாதான் நம்ம உரிமையை பெற முடியும்னா எதையும் அழிக்க தயங்க கூடாதுன்னு சொல்லுவான் சார். சுருக்கம் தான் சொன்னா, பெரும்பாலும் சைலன்ஸ். ஆனா பேச ஆரம்பிச்சானா ஒரே வயலன்ஸ் சார். அவனுக்குன்னு யாராவது சொந்தக்காரங்க இருந்தாங்களா? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான் சார்? அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். அவன் வேலை தேடிட்டு இருந்தா தெரியும், ஆனா என்ன வேலைன்னு அவ்வளவு சரியா தெரியல சார். குட். அவன் போகும்போது கடைசியா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? போயிட்டு வரேன்னு சொன்னா சார். என்கிட்ட அதான் சொன்ன. என்னைக்கா ஒரு நாள் இந்த ஊரே பேசுற அளவுக்கு பெரிய ஆளா வருவேன்னு சொல்லுவான் சார். அப்புறம் உங்களுக்கு அவனுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல, அவன் எங்க இருக்கானே தெரியாது. சேம் பல்லவி, am I right? கரெக்ட் சார். லுக், அவனுக்கு ஏதாவது லெட்டர்ஸ் வந்தாலும் இல்ல அவனை தேடி யாராவது வந்தாலும் இமிடியட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே சரி சார். திரும்பி நீங்க எனக்கு எப்ப தேவைப்பட்டாலும் நாங்க வரோம் சார். நோ, என்ன அசிஸ்டன்ட் கமிஷனர் நினைக்காதீங்க. நான் கீழ் மட்டத்துல இருந்து மேல வந்தவன், நானே உங்களை தேடி வருவேன். பர்ட்டா, உனக்கு அவனை தெரியாதுல்ல? அது நீ அவனோட பழகுனது இல்ல. காக்கி சட்டையை பார்த்தோன்னு பயந்துட்டேன் சார். காக்கி சட்டை உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லடா, உங்களை பாதுகாக்க. காக்கி சட்டைக்கு நீங்க துணையா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இளைஞர்கள் கையில தான் எதிர்கால உலகமே இருக்கு. நீங்க தைரியமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும். ஆரம்பத்துல கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும், அதெல்லாம் போக போக சரியா போயிடும். அப்புறம் சார், யார் வந்தாலும் என்ன லெட்டர் வந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். நீ வச்சா குடுமி அடிச்சா மொட்டடா. சி யங் மேன். மளிகை கடை வைக்கணும்னு என்கிட்ட கடையை கேட்டேன். இப்ப என்னோட சொந்தக்காரன் கொஞ்சம் வடிவிடுங்க. காளியாத்தா, கருணை காட்டுமா, என் ஆசைய நிறைவேற்றுமா. அம்மா தாயே, என் தங்கச்சி சந்தோஷமான செய்தி கேட்டாலும் துக்கமான செய்தி கேட்டாலும் அவுத்து போட்டுக்கிட்டு ஆறா. அவ நோயை சீக்கிரமா குணப்படுத்து தாயே. அம்மா போயிருக்க, எங்க வந்திருக்க? கோயில வந்திருக்கு. மாமா, என்னங்க லெட்டர்? எங்க இருந்து வந்திருக்கு? கோயில இருந்து. என்னடா அது, முன்ன எல்லாம் லெட்டர் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வரும், இப்ப கோயில இருந்து வருதா? என்ன எழுதியிருக்குன்னு படிக்கிறேன். யோ கார்பெண்டர் காளியப்பா, போன வாரம் ஒருத்தனுக்கு டேபிள் செஞ்சு கொடுத்ததுல 1000 ரூபாய் வாங்கினியே, அதுல ஒரு 200 ரூபாய் எடுத்து ஆத்தாளுக்கு போடு, இல்லன்னா மண்டை வடிச்சு செத்துருவா. மண்டை வடிச்சு செத்துருவா? காளியாத்தா எழுதியிருக்கு. காளியாத்தா எழுதியிருக்கா? என்னங்க ஆச்சரியமா இருக்கு. உன்னையெல்லாம் காளியாத்தா கனவுல வரும்,
இப்ப கம்ப்யூட்டர் காலமாச்சா லெட்டர்ல வருது, போக போக கொரியர்ல வரும் போல் இருக்கு. அப்பவே சொன்னேன் கொரியர்ல வரும். இல்ல ஆத்தாளுக்கு நல்ல பட்டு புடவையா வாங்கி சாத்துங்க சாத்துக்கன்னு நீங்க தான் கேட்கவே மாட்டேன்றீங்க. எதுக்கு புது பட்டு புடவை வாங்கணும்? பழைய பட்டு புடவை இருக்குல்ல, அது ஆத்தாவுக்கு சாத்திட்டா போகுது. பின் குறிப்பு, பின் குறிப்பா என்ன? பழைய புடவை எல்லாம் கொடுக்கப்படாது, கோயிலுக்கு வந்து பணமா தான் கொடுக்கணும். பணம் தானே, மணியாடு பண்ணிடுவோம். பின் குறிப்பு, மணியாடு கிணியாடு பண்ண கூடாது, நேரடியாவே வந்து கொடுக்கணும். என்னங்க ஆத்தா குத்தம் பொல்லாதது? வாங்க பணத்தை கொண்டு போய் உண்டியில போட்டு வந்துருவோம். சரி வாங்க. பின் குறிப்பு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஒண்ணு இல்ல, பின்னால இருக்கு. இத வெளிய சொன்ன மூணு மண்டையும் என்ன யாரு? எனக்கு இருக்குதோ ஒரே மண்டை. எப்படி மூணு மண்டை? ஒன்னு ரெண்டு மூணு. அப்ப சரிதான், வாங்க போகலாம். என்ன ஏதாச்சும் பாருங்க. ஒண்ணு இல்ல, எத்தனை பின்னப்பா? காளியப்பன் காணி கூட வர்றான், கலெக்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். காப்பாத்துதா ஆத்தா, எங்களை எல்லாம் காப்பாத்து. இந்த எங்க பங்கு காணிக்க 200 ரூபாய். எங்க உண்டியில காணா? உன்னையெல்லாம் சிலையத்தான் தூக்குவாங்க, இப்ப உண்டியிலே தூக்குறாங்களா? நல்ல வேலை கோயிலையாச்சும் விட்டு வச்சிருக்காங்களே. உண்டியில காணாமா? காளியப்பா, இந்த பார், இடையிடையே ஆம்பளை குரல்ல பேசி அசத்திருவிய. ஆத்தா பேசுது. ஆத்தாடா பேசுறது? ஆத்தா எந்த காலத்துலடா பேசினாலும் அருவி கேட்டவனே. பக்கத்துல எங்கயாவது பராசக்தி படம் விடுதா? பராசக்தி படம் விட ஆத்தா தான் பேசுறேன். ஆத்தா அம்பள குரல்ல பேசுறீங்களே. ஆத்தா ராத்திரி நேரத்துல ஊர் சுத்தி பார்க்கும் போது பனியில தொண்டை கட்டிக்கிருச்சு. மாமா ஆத்தாக்கு விக்ஸ் வாங்கி கொடுங்க. ஆத்தாளுக்கு விக்ஸா? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? அதான் உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ஆத்தான்னு கணத்துல போட்டுக்க. என்னங்க நீங்களும் ஆத்தான்னு கணத்துல போட்டுக்கங்களே. உண்டியில் இல்லைங்கிறதுக்காக கொண்டு வந்த பணத்தை திருப்பி கொண்டு போயிடாதீங்க. ஆத்தா கைய கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போங்க. ஆத்தாவுக்கு இத்தனை கை இருக்க, எந்த கையில கொடுக்கறது? இந்த கையில கொடு. ஏற்கனவே இத்தனை கை, இதுல இந்த கை வேறையா? என்னங்க ஆத்தா வாசல்லாம் கட்டி இருக்கு. ஆத்தா நேரங்களம்ல பார்க்க வேணாமா? குடியா வட்டி போச்சு வச்சு. என்னமா ஆத்தா காசு பிடிங்கிடுச்சு? காளியப்பா. அப்பா ஐயா சி அம்மா, இப்ப பேசுச்சு சமத்த குட்டி. அது யாரு? அது என் கொழுந்திய. காளியப்பா, ஆத்தாளுக்கு பொங்க வைக்கிறப்ப அடிக்கடி கூட்டி வாங்க. என்ன ஆத்தா எம்மா ராதா குரல்ல பேசுது? ஆத்தா மிமிக்ரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வாங்க போலாம், போடி சீக்கிரமா. ஆத்தா மலையாரன் திரும்பி பார்க்காம போங்க. ஐயோ பார்வையே சரியில்லை, மனசுல எதையும் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவிக்கிற. ஏன் செப்பு பாவா? எல்லார்கிட்டயும் நீ நல்ல விதமா தான் பழகுற. நீ குண்டல்லோ வச்சு உங்கூட பேசி பேசி எனக்கும் அரகர தெலுங்குதான் வருது. ருக்கு, உன் மனசுல நீ யாரும் நினைச்சிட்டு இருக்க? ருக்கு, ஒருத்தர் கிட்ட என் உயிரே பறி கொடுத்துட்ட, அவரை எப்பவும் என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கேன். எதுக்கு இப்படி கூட என்ன கழுமுண்டு? ஆயினா பாவா, நான் பிரேமவாரு. ஐயோ, அது யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? இருக்கு கண்ணன் எந்தன் காதலன். கண்ணனா? கண்ணன் எந்தன் காதலன். அவர் பேருக்கு மூரளி. மூரளி நானே. ருக்கு, நீ ஏமி ஏமின்னு சொல்லியே உன் மனசுல யாரு இருக்காங்கன்னு காமிச்சிட்ட. நேரம் வரும்போது அதை எல்லார்கிட்டயும் சொல்லு. அது வரைக்கும் சஸ்பென்ஸ்ல வச்சிரு. ஜீ பாபா, நீ தெரிஞ்சு போயிட்டாய். ஐயோ சொல்றாளே. தேவி பாலு, நம்ம பழக ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. என்னமோ இன்னைக்குதான் காதலிக்க ஆரம்பிச்ச மாதிரி பயத்தோட தேவி தேவிங்கிறீங்களா? அசிங்கமா இல்ல? வந்து தேவி, நேற்று ஈவினிங் வர சொன்ன, நான் பாடுறதுக்கு போயிட்டேன், அதான் கோபமா இருப்பியன்னு. நீங்க இன்னைக்குதான் கரெக்ட் டைம் வந்திருக்கீங்க. உங்களை போய் காதலிச்சேன் பாருங்க, என்ன சொல்லணும். சாதாரணமா காதலர்கள்லாம் ஒரு பார்க்குக்கு போவாங்க, ஒரு பீச்சுக்கு போவாங்க, சினிமாக்கு போவாங்க, இல்ல அட்லீஸ்ட்
லவ்வரோட பைக்ல ஆபீஸ்க்காவது காலேஜுக்காவது போவாங்க. எனக்கு அந்த பாக்கியமே கிடையாத பாலு. இந்த பஸ் ஸ்டாண்ட் தான் நமக்கு நிரந்தரமா? அப்படிலாம் பேசாத தேவி. உனக்காக நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். பாலு, நம்ம காதல் இந்த பூவோட முடிஞ்சிடுமா? நம்ம கல்யாணம் முடிட்டோம். உன்னை எப்படி கவனிச்சுக்கிறேன் பார். அதுக்காகத்தாங்க நானும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். பால, நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் என்னோட கனவுகள் கற்பனைகள் எல்லாமே நிறைவேற போகுது. நிச்சயமா. இந்த தேவி பூ வச்சுக்க. ஆண்டவா, இந்த படம் பிரமாதமா வரணும், நல்ல விலைக்கு வியாபாரம் ஆகணும். நீ ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணணும். தமிழ்மணி, பாப்பா வா பாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பா. சீதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. ஜனனி, வாங்க 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 வாங்க. என்னடா ஒப்பந்தம்? யாராவது ஒரு டிராக்ல போயிட்டா மொத்தவங்க யாரும் தலையில கூடாதுல்ல? ஏன்னா என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? அதேதான் எனக்கும். ருக்கு நான் பிராக்கெட் விடும்போது நீங்க மட்டும் தலையில. ருக்கு பொது சொத்து மச்சான். அவன் உனக்கும் டிசைட் ஆயிட்டானா அப்புறம் நான் ஒதுங்கிக்கிறேன். நமக்குள்ள யாருக்கும் டிசைட் ஆகுதோ அப்ப நான் ஒதுங்கிக்கிறேன். என் விஷயத்துல தலையில. ஏப்பா இந்த மாதிரி பொறுக்கி பசங்க எல்லாம் குடி வச்சிருக்கீங்க? சீக்கிரமா காலி பண்ணிப்பா. ஏன்டா வரும்போதே சத்தம் போட்டுட்டு வர்றேன்? இவ்வளவு பெரிய வீட்டுல நான் மாத்திரம் தான் தனியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எவன் வாடகைக்கு வரேங்கிறான். கேட்டா வாசல்ல இருக்க ஒயின் ஷாப்பை காலி பண்ணிருக்கான்னு கேக்குறான். அந்த கேஸ் இன்னும் முடியல. இந்த தொல்லைக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தானே பொண்ணு கூட நான் வச்சுக்காம உன் கூட ஊருக்கு அனுப்பிச்சேன். பசங்களை நல்ல பசங்கடா, மாசம் மாசம் வாடகையெல்லாம் ஒழுங்கா கொடுத்துறானுங்க. யாருன்னு தெரியாம பேசிருப்பானுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? பொண்ண கூட்டிகிட்டு வர சொல்லுங்க. வர சொல்றேன். கொத்தமல்லி, புதினா, சீக்கிரம் வாங்க. என்ன பாக்குறீங்க? கொத்தமல்லி என் பொண்டாட்டி, புதினா என் குழந்தையா. இது என்னங்க எங்க வீட்டுல? எங்க அக்கா பேரு துவர மறுப்பு, தங்கச்சி பேரு உளுத்த மறுப்பு. சுத்த பருப்பு குடும்பமா இருக்க. பேருக்கு வச்சா தின்னுகிட்டே இருக்கீங்க. வையா, எங்க இருந்து ஓட்டி வந்திருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. அஞ்சு நிமிஷம் தான் பொண்ண பாக்கணும். ஏங்க, நீங்க கண்ட கண்ட கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. என்கிட்ட எந்த குறையும் கிடையாது. அது எப்படிங்க டெஸ்ட் பண்ணாம சரிங்கிறது? பால்ல டிகிரி வச்சுதானே டெஸ்ட் பண்ணணும். என்னது பேச முடியும்? எப்படி முடியும்? தட்டு வெத்தலையும் வாயில இருந்தா துப்பியா? பென்சில் ஆறி மாதிரி கியர் போறிய துப்பியா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு யாரு? மஞ்சப்புரம் கட்டிட்டு இருக்கேன். அதானே அட பாவி, அது என் பொண்டாட்டியா? மன்னிச்சுங்க சம்பந்தி, சாயந்தரம் ஆனா எனக்கு ரெண்டு கண்ணு சரியா தெரியாது. வெத்தலையை மட்டும் கரெக்டா பாத்து போடுற. பச்சை என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டிருக்க ஜிப்பாவில இருந்தே புரியுது. மாப்பிள, உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கு. மத்தது அப்புறமா பேசிக்கலாம். என்ன மாடசாமி, மாடு முட்டி செத்து போயிட்டாரு? ஐயோ, மாடு முட்டி செத்தே போயிட்டாரா? அடிச்சுக்கணும்.
தண்ணிக்கா சார், என் பங்குக்கு நான் கொடுத்துட்டா, இப்ப நீ தான் வாங்கணும். இதுக்கு தாய் அவங்களோட வரதில்ல. அண்ணாத்த தண்ணி தானே தோகுத, அதை விட பாப்பா ரெண்டு மிக்சர் போட்டல எடுத்தா. என்னடா இது, எப்படி உசார் பண்ண பாத்தியா? அண்ணா மூணு பேர் வெளியே தண்ணி வச்சுட்டா ஏன் கிட்டே மிக்சர் கேக்குறாங்க? அண்ணா மிக்சர் கேக்குறாங்க எவமத்தா? என்னாச்சு கரையாண்ட வந்து குடிக்கலாமன்னு வந்தா அஸ்டாங்கல அக்கிரமமாக்குதே. இங்க பாருடா, இந்த கடையை விட்டா ஊர்ல வேற கடையா கிடையாது, நீ வாடா. நீ பாப்பா அந்த இடத்துல கை வேற வலிக்குது, ஆவி பச குடிக்க வச்சு அடிக்கிறான். எவன்டா அடிச்சது? ஏக்கறனல்ல நான் தான் தான் அடிச்சேன். என்னங்கற பாத்தியா, இந்த குறும்பு தானே வேடாங்கிறது. கண்ணு இந்த தாச பத்தி உனக்கு தெரியாது. ஏய் நீ யாரா இருந்தா எனக்குறடா, சீக்கிரம் கடையை காலி பண்ணல. கடையில் இருக்க பாட்டில் பாட்டில் விற்கிற ஆளு எல்லா பயிலும் சேர்த்து உதப்ப. உன்ன என்னடா? ஐயோ, உங்க ஒப்பனுக்கு எனக்கும் இந்த இடத்து சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் நடக்குது கண்ணு, அதனாலதான் பொறுமையா போறேன். இல்லன்னா நான் வாயாலே பேசுறது இல்ல சாமி. வேற எதாவது சாமி பேச போற, கையாலே கண்ணு பேச போற. தமிழ்மணி, 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 என்ன தகராறு இங்க? என்ன தகராறு? என்ன தாசு, கேஸ் முடியுது, ரெண்டு மாசம் இருக்குது இல்ல, அதுக்குள்ள என்ன இங்க? பார்த்தா சும்மா பெருசு மாடு ரொம்ப துள்ளுது, கொஞ்சம் உட தட்டி வை. நீ கொஞ்சம் பொறுமையாரு, உங்க மருமக உங்களை கொடுமைப்படுத்துறாங்கல்ல? உங்க மக உங்களை மதிக்கிறதே இல்ல. உங்க பேர பிள்ளைங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கல்ல? எப்படா சாவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல? ஆமாப்பா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இது டிங் டாங் கம்பெனி மூட்டை போச்சு மருந்து, இது ஒரு பாட்டில் சாப்பிட்டா போதும். நீங்க எதிர்பார்க்கறது உடனே நிகழும். இந்த மருந்த சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் சாவே வல்லடா. எனக்கு ஒரு டசன் மூட்டைப்பூச்சி மருந்து கொடுங்க. ஜனனி நீயா? நோ நோ ஜனனி, நான் இதை உனக்கு தரமாட்டேன். நீ இதை குடிக்கூடாது, நீ சாக கூடாது ஜனனி. நான் சாகிறதுக்கு உங்க கம்பெனி மூட்டைப்பூச்சி மருந்து வாங்க மாட்டேன். நீங்க தான் ஆளுங்க கிட்ட எல்லாம் இதை வித்து அடியும் உதையும் வாங்கிட்டு வருவீங்க. கழிச்சிட்டு அண்ணங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜனனி. ஹலோ, நான் தான் இந்த கேஸ நடத்த போற வக்கீல். என் பேரு சந்திரமுகி. இந்த ஃபைல்ல ஒரு கையெழுத்து போடுறீங்களா? உங்களை காப்பாத்துற ஃபைல். உங்களை அரெஸ்ட் பண்ணது என்னைக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா எந்த டைம்னு உங்களால சொல்ல முடியுமா? போலீஸ் இந்த கேஸ் ஜோடனை பண்ணாங்களா இல்ல உங்களை அடிச்சு மிரட்டி ஒத்துக்க சொன்னாங்களா?
அந்த துப்பாக்கியில தோட்டாலும் எனக்கு தெரியும்டா. கீழே போடுங்க. உள்ள போ. ப்ளீஸ் விடுங்க, என்ன விடுங்க ப்ளீஸ். அப்பாடா, உங்க மேலிட சொன்ன மாதிரி உங்களை காப்பாத்திட்டேன். அதே மேலிடம் சாட்சியே இருக்கக்கூடாதுன்னு என் கிட்ட சொல்லியிருக்க. என்ன குமார் தப்பிச்சிட்டானா? உடனே ஏசி ராஜராஜனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னது குமார் ஜெயில தப்பிச்சிட்டானா? எடா வேலை, ஆ சினிமாக்கு போய் மார்த்தாண்டி இனி வந்தல்லே. இல்ல மாஸ்டர். ஏய் சாயா அங்கட்டு கொடு. எல்லாருக்கும் டீ காஃபி ஹார்லிக்ஸ் போடுங்க மாஸ்டர். இடாம் இடாம் ஒன்னும் குழப்பம் இல்லையா? குமார் என்ன இது? ஏய் குமார், குமார் தான்டா. ஏய் குமார் என்னடா என்னடா குமார் இது? ஏய் நான் ஜெயில தப்பிச்சிட்டேன். இது பாரு, டேய் ஏற்கனவே நீ தப்பு பண்ணிருக்கேன், திரும்ப திரும்ப ஏன்டா இப்படி பண்ற? பேசாம போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடு குமார். ஏய் நீ போற வழி சரியில்லை மச்சான். டேய் கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன்டா. காவல்துறைக்கு நீங்க செஞ்ச உதவியை என்னைக்குமே மறக்க முடியாது. ஃப்ரெண்டா இருந்தா கூட அவன் செஞ்சது தப்புன்னு நீங்க என்கிட்ட ஒப்படைச்சது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை மாதிரி இளைஞர்கள் சட்டத்தை மதிச்சு நீதி நேர்மைக்காக போராட ஆரம்பிச்சிட்டா இந்த இளைஞரணிய யாராலையும் எந்த காலத்திலையும் ஜெயிக்க முடியாது. இது கவர்மெண்ட் உங்களுக்கு தர அன்பளிப்பு. அமௌண்ட் ரொம்ப சின்னதா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் அ ரெகக்னிஷன் ஃபார் சின்சியரிட்டி. எண்ணிக்கையில எண்ணும் போது ரொம்ப சிறுசா இருக்கலாம், ஆனா எண்ணத்தால எண்ணும் போது ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க போயிட்டு வாங்க. ஹலோ, லதா நம்ம சங்கத்துல லைட் மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கு, வரீங்களா? தேவி நீங்களும் வாங்கல. தேவி லைட் மியூசிக் ப்ரோக்ராம் போலாமா? என் ஆளு பாடுறத தவிர வேற யார் பாடினாலும் நான் கேட்க மாட்டேன். சும்மா ராகத்தை எழுக்காம தாளம் போடுற மாதிரி ஏதாவது பாட்டு பாடுங்க. அப்படியா? கன்னிப்பூவேவா, காதல் தீவேவா, அழைக்குது நெஞ்சம் உனை அணைக்கவே, இனிக்குது 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 கொஞ்சம் அதை நினைக்கவே, கண்ணி பூவேவா காதல் தீவேவா.
போடுதம்மா தாளத்துக்கு ஜாடையிலே ராகம் பாடட்டுமா பாவை உந்தன் பார்வை சொல்லும் பாட்டை எந்த பாடகனும் பாடவில்லையே வரும் பாதையெல்லாம் காதல் வந்ததடி கண்ணன் மோகத்திலே எங்கும் காதல் கொடி ஆடை கட்டி மூடி வைத்த மேனி எந்த அங்கங்களை தூண்டுகடி தன்னை தேகம் இது தாங்கிக் கொள்ளுமா தேகம் அஞ்சாது சுகம் காணவே கன்னி பூவே வா காதல் பிரிவே வா கன்னி பூவே வா காதல் பிரிவே வா என்னை தாராட்டும் கண்ணீர்களே அழைக்குது 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 நெஞ்சம் உன்னை அழைக்கவே பாருங்க கொஞ்சம் கூட நீங்க பண்றது நல்லா சொல்லிட்டோம் சும்மா இருங்கப்பா தாசு டெய்லி படி கலாட்டம் பண்ணிட்டு இருக்கேன் நீ பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்குதா என்ன ராசி இதெல்லாம் பெருசா எனக்கு புதுசோட வேலையில வச்சுக்காதா உன் மகனுக்கு புதுசு எங்க ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு இருக்கியா ரொம்ப அடிபட்டுச்சா நான் திப்பு சுல்தான் பரம்பரை ஜனனி உனக்கு தான் பேசுற நினைச்சு பேசு தெரியுதா இதுல எல்லாம் கலந்துகிட்டா எங்க பரம்பரைக்குள்ள கெட்ட பேரு அப்புறம் ஜனனி வந்துருங்களேக்காக நான் அங்க போய் அவன்கிட்ட சண்டை போட்டு இருக்கேன் நீ இங்க யார்கிட்ட சொல்லு விட்டு இருக்கியா திப்பு சுல்தான் பரம்பரையா இல்ல தப்பு சுல்தான் பரம்பரை திப்பு சுல்தான் பரம்பரையில யார முரளின் பேர் வச்சிருக்காங்க அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் அடிப்பேன் வணக்கம் சார் என்ன விஷயம் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க மயிலாப்பூர்ல கெனால் பேங்க் ரோட் நம்பர் 7 இருக்கேன் சார் அந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் தங்கியிருக்காங்க அங்க தானே ஆமா சார் அந்த பசங்க அங்கதான் இருக்காங்க எங்க இடத்துல சுமங்கலி ஒயின் ஷாப்னு ஒண்ணு இருக்கு சார் அங்க எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு ஒரே கலாட்டம் பண்றாங்க சார் ஃபேமிலி அங்க இருக்க முடியல அதுக்கு தான் நான் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கேன் கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன்ல கொடுக்க வேண்டியதானே ஏற்கனவே 3 தடவை இவர்கிட்ட கொடுத்துருக்கு சார் ஆனா எந்த ஆக்ஷனும் இவர் எடுக்கல சார் அதனாலதான் நீங்க இருக்கிறப்ப நேரிலேயே கொண்டாந்து கொடுக்கணும்னு உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் சார் நாம தனியார் கம்பெனி இல்லையா we are all public servants நீ என்ன ரெக்கமெண்டேஷன்ல செலக்ட் ஆனியா இல்ல மெரிட்ல செலக்ட் ஆனியா சார் அது என்ன அதுவே சந்தேகத்துல சொல்றேன் மெரிட்ல தான் சார் அவங்க கம்ப்ளைன்ட் கொடுத்தா இமிடியேட்டா ஆக்சன் எடுக்கணும் புரியுதா போய் என்னன்னு பார்ப்போம் ஓகே சார் சார் நீங்களே ஒரு தடவை அங்க வந்து நீ எங்களுக்கு ஆர்டர் போடாதீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டீங்கல்ல போங்க பாத்துக்கிறோம் தேங்க்யூ சார் போங்க என்ன
நான் உன் அப்பவே கேட்கல, மெரிட்ல பாஸ் பண்ணியான்னு. நீ ரெக்கமெண்டேஷன் தான். இது மாதிரி சிகரெட்டுக்கும் டீக்கும் நம்ம அலையிறதுனால தான் நம்மளை பார்த்தா மாமூலுக்கு ஆக்கி வந்திருக்கான்னு சொல்றான். வண்டியை பார்த்தா நாய் வண்டின்னு சொல்றான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தியான்னு கேட்கறான். அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறீங்க போல இருக்கு. அதையும் மீறி நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 பேர் நல்லவங்களா இருந்துட்டா அவங்களையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். உன்னை முதல்ல இருந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உன் நடவடிக்கை சரியில்லை. இந்த மேலிடத்துல சொல்லி உனக்கு மெமோ அனுப்பேன்னு நினைக்காத. பர்சனலா நானே டீல் பண்ணுவேன். பி எ போலீஸ் மேன், டோன்ட் பி எ வாட்ச்மேன். அவுட். ஓகே சார். நீதான் இந்த ஒயின் ஷாப் ஓனர். பேர் தாஸ் இல்ல? கோயம்புத்தூர்ல ராஸ் கவுண்டர்னு சொல்லுவாங்க, பட்னத்தா தாஸ்ங்க. இந்த ஏரியால நீங்க ரொம்ப தொல்ல கொடுக்குறீங்களாமே. ஐயோ, என்ன இப்படி சொல்லி போட்டீங்க? உங்க போலீஸ்காரா கடன் கொடுத்தாம ஒரே ரவுஸ் பண்றாங்க. ஏண்டா தாஸ், நீ இந்த ஏரியால ரொம்ப தொல்ல கொடுக்குறியா மேடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தெருவுல பசங்க ஏதாவது ராவடி தரம் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன தட்டு தட்டு, அவ்வளவுதான். இத போய் பெருசா நீங்க பப்ளிக்னால தட்டு தட்டுவீங்களா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? இதுக்கா இருக்கும்? பப்ளிக் மேல கைய வைக்கிறது சாதாரண விஷயமா சார்? எப்ப பாரு குடிச்சிட்டு கலாட பண்றாங்க சார். இங்க குடி இருக்கிற வீட்டையே குடிக்கிற பாரா இருக்கிறாங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. போய் சொல்றாங்க வீட்டுக்காரக்கு எனக்கு கோர்ட்ல கேஸ் நடக்குதுங்க. அது உரியாம சிறுசு என்னையா கோர்ட்டு கேஸ் பயந்துருவேன் நினைக்கிறியா? இந்த சுத்தி 4 பைல்களை வச்சிருந்தா நீ பெரிய ஆள. வியாபாரத்தை ஒழுங்கா நடத்த கத்துக்க. அப்படி இல்ல அட்ரஸ் என்ன? 9 காந்தினா இருக்கு. அது எல்லாம் பண்ணிடுவேன். ஜாகிரத. இனிமேல் இந்த ஆள ட்ரபிள் இருந்தது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். சுமங்கலி வைன்ஸ். இந்த வியாபாரத்தால பல பெண்கள் விதவை ஆகுறாங்க. உன் கடைக்கு பேர் சுமங்கலி வைன்ஸா? நல்ல பேரியா. சின்ன புள்ள கேக்குறல்ல பதில் சொல்லாம இந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அம்மாங்க சின்ன பொண்ணு தாங்க. எங்க அப்பா முனுசாமி நமக்கு பண்ண பேச்சா இருக்கு. சரியான பரிசுவா. ஐயா வணக்கம்ங்க. வா தாச. ஏங்க அண்ணன், நம்ம சுமங்கலி வைன்ஸ் அண்ட் ஏதோ ரப்சர் நீ கேள்விப்பட்டேன். என்ன மேட்ரு? அது ஒண்ணு பெருசா ஒண்ணு இல்லைங்கய்யா. அது இந்த ஹவுஸ் ஓனர் பையன் தமிழ் மணி இருக்கான்ல, அவன் ஏதோ ஏசிக்கிட்டு போய் புலம்பி இருப்பான் போல் இருக்கு. ஏரியாவுக்கு புதுசா வந்து போதாவில இந்த ஏசி லேசா கொஞ்சம் மிரட்டிட்டு போயிருக்க, அவ்வளவுதான். என்ன அழகு பக்குற அந்த ஏசி எப்படி வாங்கிடலாமா? ஐயா எங்க ஏசி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஐயா. எங்க டிபார்ட்மெண்ட்லயே யாராவது தப்பு பண்ணா கூட உடனடியே ஆக்ஷன் எடுத்துருவாருயா. எதுக்கும் நீங்க உங்க மத்த பிசினஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசிங்கன்னா நல்லா இருக்கும். எந்த ஏசி ஆண்டாலும் யா வழுக்கு இட்டான்டுருவேன். அது சரி, அந்த வீட்டுல இருக்கிற 4 பசங்க கொச்சல் கொடுக்குறானுங்களாமா, நான் வரணுமா? என்னத்துங்க இந்த பசங்க தானே வரப்ப முளைச்சிருக்கிற அறிவும் புல்லாட்ட நானே நசுக்கி போடுவேன். தெரியுங்க, நீங்களும் அதுக்கு வரப்படாதுங்க. தாசு எந்த கடைக்கு வேணாலும் கோச்சில் வரலாம், ஆனா சோமங்கலி வாயின்ஸுக்கு மட்டும் கோச்சில் வரக்கூடாது. இன்னத்துக்கோசம் பிரிஞ்சுக்கினியா? ஐயோ, 81 நம்பர் கடையும் பூ போல பாத்துக்குவேன். அப்படி பாத்துக்கு வேண்ட நம்பிக்கை கோசரம் 81 கடைக்கு உன்ன பெனாமியா வச்சுக்கிறேன். தெரிஞ்சதில்ல? புரியுதுங்கய்யா. நான் வரேங்க. ஐயா உத்தர வாங்கிக்கணும். என்ன வணக்கம் அண்ணா? உங்க அம்மா செத்து போயிருச்சாமே, ஆத்தாவே வந்து அடிச்சிருச்சாமே. அண்ணா எங்க அம்மாவை ஆத்தா அடிக்கிறேன். ஆத்தா பேர சொல்லி ஊருக்குள்ள வசூல் பண்றானே அந்த மோசக்காரன், அவன் செஞ்ச வேலை தானே இது. உன்ன மட்டும் இல்ல, அவன் எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனை பழி வாங்க விட கூடாது. காதை கொண்டா. அம்மா தாயே, ஒரு அண்டா வெண்ணைய உங்களுக்கு சாத்தலான்னு கொண்டு வந்திருக்கேன். எதுக்குங்க தாயே? பணத்தை கொண்டு வரானா வெண்ணைய கொண்டாந்து இருக்கடா. வெண்ணெய் பஞ்சத்துக்கு பிறந்தவன, அப்படியே வச்சுட்டு போ. சரிங்க தாயே. காளியப்ப இப்ப எதுக்கு இங்க வந்தா? என்னய்யா சாமி கும்பிட்டு சும்மா போற? வெண்ணெய் வச்சிருக்கேங்க. வெண்ணெய் வச்சு என்ன பிரயோஜனம்?
சாமிய மூணு சுத்தி சுத்தி கும்பிட்டு போ. ஆ மறந்தே போயிட்டேனே. அப்படியே நின்றா ஆடுவாயா? சன்னிதானத்துக்குள்ள சுத்தபத்தம் இல்லாம வந்தா ஆத்த ஆங்கார ரூபிணி ஆயிருவா. என்னங்க சாமி ரூபிணி குஷ்போங்குது? உள்ள போய் சுத்து, சிலுக்கு சுமிதா டிஸ்கோ சாந்தி எல்லாம் சொல்லும். என்ன கொடுத்தது கேவா? உள்ள வரானே, ஆரம்பிச்சிட வேண்டியதா. அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ, அம்மனோ சாமியோ அத்தையோ மாமியோ. எந்த ஆத்தாலாவது பேண்ட் போட்டுக்கா? தப்பா பேசாதீங்க, ஆத்தா மாறி வேஷத்துல வந்திருக்கிறேன். மலை ஏறணும், மலை ஏறணும். அதை பொறுக்கி போறது, அதுல ஏறி ஆடுங்க. கூட நான் ஏறுவேன். அண்ணே என்ன சொன்னீங்க? பொலிச்சு போறது, பொலிச்சு போறது. குடும்பத்துல எல்லாரும் சொல்றாங்களே. நானும் யாரு பேரை வேணாலும் வச்சு ஏமாத்தலாம், ஆனா சாமி பேரை வச்சு ஏமாத்தவே கூடாது. அது சாமிக்கும் பிடிக்காது. போது ஐயோ அது உங்க இஷ்டம். போலீஸ்ல மாட்டிட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். அப்படியா? சரி இரு. கொத்தமல்லி புதினாவல்லி என்ன காய்கறி பேரா சொல்லி கூப்பிடுறீங்க? கொத்தமல்லியும் பொண்டாட்டி, புதினாயும் குழந்தையா? அப்ப உங்க தங்கச்சி இருந்தா அதுக்கு பேர் கருவுப்பிள்ளையா? நாங்க என்ன வேணாலும் வச்சுக்கோம்டா. முட்டைகோசு அது யாரு? அது என் பக்கத்து வீட்டுக்காரரு. ஏண்டா என்னை காட்டி கொடுத்துட்டீல? அம்மா சாவுக்கு நீதான காரணம். நான் உன்னை விடவே மாட்டேன்டா. நானும் உன்னை விட மாட்டேன். நான் இவனை சொன்னே, நான் உன்ன சொன்னேன், இதுதான் என் குழந்தையா புதினா. அவகலத்துல தாலியை கட்டு. கழுத்து பெருசாச்சே. ஒரு வாரம் ஒரு வாரம் சுத்தி வந்திருப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. எங்க வீட்டை சுத்தி 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 வந்தீங்க. பாத்தியா? சுத்து பெரும் சுத்தா இருக்கு. பெரும் சுத்து. அப்படியா? இத பாத்துதான் உலகமே சுத்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படியோ மாட்டினா. பதினாறு பத்து பெருவாழ்வு வாழ. பீட்டர், என்னடா இது சார்? பேசல, வாடா. ஏப்பா, நீங்க எல்லாம் ஒரே ரூம்ல கூட பிறந்த மாதிரி இருக்கிறதுனால ஒருத்தரோட கஷ்டம் அடுத்தவங்களுக்கு தெரியும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பீட்டரோட நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க நட்பு ரயில் சின்ன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். ரயில்ல தான் தான் இடம் வந்தானே இறங்கி போயிடுற மாதிரி நீங்க உங்க உங்க வாழ்க்கையை தான் பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் நட்புக்கே அர்த்தம் எல்லாம் போயிடுமாப்பா. சார், நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டு பேசுறீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. இவ ஒரு நல்ல ஓவியம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் பூரா பேசப்படணுங்கிற லட்சிய வெறியோடு இருக்க ஒரு இளைஞன். அவ்வளவுதானே அவனை பத்தி உங்களுக்கு தெரியும்? ரோட்ல படம் வரைஞ்சு ஒரு எட்டனா நாலனா விழுகாதான்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்க ஏழ பீட்டர தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என் கண்ணால பார்த்த அவன் உங்ககிட்ட சொல்லக்கூடாது சொன்னா. நான் தான் அவனை கூட்டு வந்தேன். ஏப்பா இவனுக்கு உதவாத நீங்க ஒரே ரூம்ல எப்படி நண்பர்களா இருக்கீங்க? புரியலையே. இந்த ராஸ்கல் இத பத்தி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல சார். ஏண்டா ரோட்ல பிச்சை எடுக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கலையை கத்துக்கிட்ட? அதுக்கு கார்டு அடிச்சு ட்ரெயின்ல பஸ்ல கொடுத்தினா நாலு காசு அதிகமா சம்பாதிக்கலாம்டா. சொல்லுடா, எங்க கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னடா கஷ்டம் உனக்கு? எங்களை தவிர உனக்கு சொல்லிக்கிறதுக்கு யாரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? அம்மாவுக்கு பக்கவாதம் வந்து திடீர்னு படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன விட்டு அந்த உலகத்துல வேற யாரும் இல்லடா. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கூட என் கையில பணம் இல்லடா. ஊருக்கு போய் அவங்கள பாக்குறது கூட என் கையில காசு இல்லடா. பீட்டர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட கேட்கலாம்ல? நீங்க மட்டும் என்னடா ஆயிரம் ரெண்டாயிரமா சம்பாதிக்கிறீங்க. உங்ககிட்ட வந்து கேக்குறதுக்கு நான் வரைஞ்ச ஓவியங்களை வச்சு ஒரு கண்காட்சி நடத்தின கை நிறைய சம்பாதிக்க முடியும். ஆனா அதுக்கு மூலதனம் வேணுமேடா. அந்த மூலதனத்துக்கு எங்கடா போவேன்? ஒருத்த முன்னுக்கு வரணும்னா அவனுக்கு அறிவு திறமை மட்டும் போதாது.
அதிர்ஷ்டமும் வேணும். அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல, அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இதையும் சேர்த்து கொடுறா, இந்த இதையும் கொடு, என்கிட்ட அவ்வளவு தண்டா இருக்கு. என்னடா உங்க அம்மா போய் பாரு, வாங்கிக்கடா ப்ளீஸ் வாங்கிக்கடா. இதுல 1000 ரூபாய் இருக்கு. ஊருக்கு போன அம்மா உடம்பு எப்படி இருக்கு, லெட்டர் போடு, வேண்டிய உதவி நான் செய்யறேன். ஒண்ணு செய்ய வேணாம், கோபுரத்துல வைக்க வேண்டிய ஓவியத்தை தயவு செஞ்சு ரோட்டு கொண்டு வராத, போயிட்டு வா. கொஞ்சம் லாரி எடுங்க சார், அவசரமா ஹாஸ்பிடல் கூட்டு போனோம். தர கிடைக்க லாரி எடுப்பா, அப்புறம் பாத்துக்கலாம் சார். போயிட்டேன், லாரி எடுக்க போறியா? Ah!
மிஸ்டர் ராஜராஜன், பரம்புக்கு மீறி நடந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்க சின்சியர் ஆபீசரா ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கலாம், ஆனா விஐபிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளை நாம கவனமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க நடந்துகிட்ட முறைக்கு உங்க மேல மேலிட என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அப்ப நீங்களும் இந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல, நேரிட சொல்லிதான் எல்லாம் செய்வீங்க இல்லையா? சீதா, தேங்க்யூ சார். சார், இது குடியுரிமை நாடு. மக்களுக்கு சேவை செய்ய அதே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் மந்திரிகளும் மத்தவங்களும். அந்த மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை அவங்களால தீர்த்து வைக்கணும். அதுக்காக ரோட்ல தடுத்து நிறுத்துறதா? மினிஸ்டர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கதான் நம்ம இருக்குமே சார். சார், இவங்கெல்லாம் எலெக்ஷன் நேரத்துல ரோடு ரோடா வீடு வீடா போய் ஓட்டு கேட்கும் போது யார் சார் பாதுகாப்பு தர? தொண்டர்களும் பொது ஜனங்களும் தானே சார். அப்படிப்பட்ட குடிமகனுக்காக ஒரு நிமிஷம் வெயிட் பண்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சார். சார், இது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம காப்பாற்ற முயற்சி பண்றோம். கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு நடக்குது சார், அதெல்லாம் காப்பாற்ற முடியுமா? இம்பாசிபிள். விஐபிஎஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும், குட். ஆனா அதை அடுத்தவங்களை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும்ல. ஒரு உயிரை காப்பாத்துன்ற எண்ணத்துல நான் அப்படி நடந்துகிட்டேன், அதை நீங்க தப்புன்னு சொல்றீங்க. ஓகே, இதனால நம்ம மேலிட என்ன ஆக்ஷன் என் மேல எடுத்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். உன்னை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க போல் இருக்கு. அதான் நினைக்கிறேன். ஹலோ கமிஷனர் ஹியர். நான் தான் மினிஸ்டர் வேதநாயகம் பேசுறேன். வணக்கம் சார். நான் வரும்போது வண்டியை தடுத்து நிறுத்தினாரே அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் உங்க ஆபீஸ்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேச முடியுமா? ஒரு நிமிஷம் சார். நீ தடுத்து நிறுத்தினியே? ஆமா சார். சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்தான் போன்ல பேசுறாரு. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. வணக்கம் சார், நான் ஏசி பேசுறேன். நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் எங்க ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து வந்தா நல்லா இருக்கும் சார். ப்ளீஸ் அவர்கிட்ட சொல்லுங்க சார். அப்படியா? ஓகே சார். நடந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம், பிகாஸ் ராஜராஜன் வெரி சின்சியர் ஆபீசர் சார். அதையே தான் நானும் சொல்றேன். அவசரப்பட்டு அவரை டிரான்ஸ்பர் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நாலு ஆபீசர்ஸ் இருக்கிறதுனால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர், கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர். சரி சார், தேங்க்யூ சார். சார், ஒண்ணு மட்டும் தெரியுது சார், இளைஞர்களா இருந்தா நம்ம டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல அரசியல நல்லவங்க இருக்காங்க சார். உதாரணம் வரேன் சார். என்ன உங்க அண்ணன் இன்னும் காணா? அவர் வந்தா தானே சாயங்காலம் மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போக முடியும். சீதா, அப்பாவுக்கு என்னாச்சு? எப்படி இருக்காரு? என்னங்க, ஒண்ணு இல்லைங்க, டென்ஷன் ஆகாதீங்க. சாதாரண கேஸ் ப்ராப்ளம் தான்.
நான் கூட நெஞ்சு வலியோன்னு பயந்து போயிட்டேன். இப்ப மாமா நல்லா இருக்காரு. இன்னைக்கு சாயங்காலமே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அப்பாக்கு ஒண்ணும் இல்ல. என்ன ஜனனி, நீ போய் மாமாக்கு சாப்பாடு கொண்டு வந்துரு. அண்ணனும் நானும் இங்க இருக்கோம். என்ன எனக்கு அனுப்பிடலாமா? ராஜா, ஆட்டோ பிடிச்சு கொடுத்துரு. ஓகே. என்னங்க எப்படி தனி அனுப்புறது? நோ ப்ராப்ளம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பைக் வச்சிருக்காங்க, நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் பா. அண்ணா அனி போயிட்டு வந்துருமா? அப்ப எங்க புள்ள இருக்காரு? வா ஜனனி, ஒரு ஆட்டோ கூப்பிடுங்க. ஆட்டோ இருக்குங்க. உங்களை வீட்டுல டிராப் பண்றதுக்கு. நாங்க கூட பைக்லயே வரனே. மச்சான் ஏத்திக்கடா. ராஜா இங்க கொச்சை கொடுக்குறது வாங்கடா வெளியில. ஏண்டா டாஷ் ஐயா, நீ சொன்ன சுடானுங்க இவனுக்கிட்டானா? ஆமா. ஏண்டா டாஷ் ஐயா, இவனுங்க ஆட்டா கிட்ட பால் நிட்டு பாட்டு நாலு கூட இருக்காது. இவனுங்களா நம்ம புள்ளைங்களாண்டா கலாச்சாங்க? ஒரு சில நம்ம கிட்ட ஏதாவது பேஜார் குடுத்தீங்க குடும்பத்தோட உங்களையும் தாண்டா இந்த பங்காறு வேஷ்டிய மறுச்சு கட்ட மாட்டான். அப்படி கட்டிட்டான்னா உங்க கடை கண்டல் ஆயிடும். யாரு நீங்க? என்ன கலட்டா? ஐயா யாருன்ற சொல்லா? யாரு நீ? கோப்ப பங்கார ஏற்று யாரு பேசினாலும் பங்காருக்கு பிடிக்காதுடா. கட்டுங்கடா. ஓட்டுங்க. பிரவுன் சுகர்
அந்த சுள்ளானுங்க நம்ம கடையை அடிச்சு ஒச்சிட்டானுங்க. அந்த ஏசி நம்ம கடையில இருக்கிற பொருள் எல்லாம் சீல் வச்சுட்டான். அத்த என்ன சொல்ல உங்களுக்கு நான் தில்லுடா. அவனுங்களை அப்படியே பிடிச்சி கொளுத்திருக்க வேண்டியதானே. எவன்டா அந்த புட்டிங்க ஏசி? அவன் ஒருத்தனுக்க பொருந்திருந்தானா என் எதிரில வந்துட்டா? அந்த புடுங்கி ஏசி நான் தான், ஆர் ஆர் ராஜராஜன். ஒருத்தனுக்கு பிறந்ததுனாலதான் நேரம் உன்னை சந்திக்க வந்தேன். நீதானா? காத்து கூட நம்ம ஒயின் ஷாப்ல பர்மிஷன் இல்லாம நுழையாது. அவசரப்பட்டுக்கு நீ காத்து நுழைய முடியாத இடத்துல கூட நான் நுழைவேண்டா. ஏதோ பத்து அடியாளுங்களை கூட வச்சிருந்தா நீ அரசாங்கம் ஆயிட முடியுமா? சட்டத்துக்கு விரோதமான போதைப் பொருட்களையும் பயங்கரமான ஆயுதங்களையும் கடையில வச்சிருக்கிறதுனால உன்னை நான் கைது செய்யறேன். சட்டப்படி நீ வந்திருந்தா என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒயின் ஷாப்புக்கு ஓனரே தாசு தான். சட்டப்படி சட்டத்தை பத்தி நீ பேசுறியா? நீ தான் கிடைக்கலாம் ஓனர். தாஸ் பினா மீன் ஊருக்கே தெரியண்டா. நம்ம பவர் தெரியாம பேசுறியப்பா. நான் ஒரு போன் போட்டா போதும், உடனே நீ எனக்கு சல்யூட் அடிச்சுட்டு டபால் என் காலில் உயிந்த மன்னிப்பு கட்டுவும் பைப்பா காப்பாத்திக்குவேன். அப்படியா? ஆமா. உனக்கு ஏன் இந்த கொச்சல்? உனக்கு ஏதாவது பெரிய போஸ்டா வேணும்னா கேளு, நான் வாங்கி தர. மற்ற பார்ட்டிங்களை விட உனக்கு கொஞ்சம் கில்மா அதிகமாவே தர. சீல் வச்சுக்கிற கடையெல்லாம் திறந்து விட்டுட்டு உன் உசுர காப்பாத்திக்கணா. காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக காக்கி சட்டை போட்ட வரடானா? இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்ன்ற நல்லெண்ணத்துலதான் இந்த புனிதமான தொழிலுக்கே வந்தேன். இந்த யூனிஃபார்ம் போடுற வரைக்கும் வீரனா இருந்த பல பேர் கோழை ஆயிட்டாங்க. ஏன்னா உங்களை மாதிரி எல்லாருக்கும் பதில் சொல்றாங்க பார். அதனால பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய போலீஸ் அதிகாரிகள்லாம் உங்களை மாதிரி பொறுக்கிங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கும்முடு போடுறதுனாலதான் காக்கி சட்டையை பார்த்த உன்னை கைகட்டி நிக்க வேண்டிய நீங்க எல்லாம் கண்ணாமணன் பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. இல்ல, தேசிய கொடிக்கும் உயர் அதிகாரிகளுக்கு மட்டும் நாங்க சல்யூட் பண்ணும் தீர்மானம் பண்ணிட்டோம். அவனை உங்களை மாதிரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். கஞ்சி போட்ட உன் துணி மாதிரி ரொம்ப வேறப்பாகுற. நான் நினைச்சா என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். நான் உடனே ரிசைன் பண்ணிடுவேன். இந்த யூனிஃபார்ம் கழட்டி போட்டுருவேன். வீரன் ஆயிடுவேன். உன்னை கொலை பண்ணிடுவேன். இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எப்படி வசதி? என்ன அரெஸ்ட் பண்ண வாரண்ட் வச்சுக்கிறியா? நான் எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் தேவையில்லடா நாயே. அடி எவனாவது அசைஞ்சீங்க உங்க பங்காருக்கு சனிக்கிழமே பால் ஊத்த வேண்டிதான். கத்தி கீழே போடுற கழுத உன்னை விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். சட்டத்துல மாட்டிக்க வேண்டிய நீ எவ்வளவு வீரம் பேசினா சட்டத்தை காப்பாத்த வேண்டிய நாங்க எவ்வளவு பேசுவோம். சாப்பாடு விருந்து இருந்தெல்லாம் மிரட்டிட்டீங்க. ஓ போக பாருங்க, இன்னும் மிரட்டுறேன். லாலிலா லாலிலா லல்லா லாலிலல்லா லாலிலா லாலிலா லல்லா. என்ன கொஞ்சம் நடக்கல. புத்தர் வேணுமா? அந்த போய் மரத்துல போய் காட்டு.
புத்தர் இல்ல கித்தார் அது வாசிக்கிறது இல்ல சித்தர் சித்தர் கிடைக்கல வகையா மாட்டிக்கிட்டதே ஆத்தா பேர சொல்லி தப்பு தப்பா சம்பாரிச்சிருல்ல அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை ராஜராஜன் நீங்க அரெஸ்ட் பண்ண பங்காருவே 15 நாள் ரிமாண்ட்ல வச்சாச்சு ஓகே மேற்கொண்டு இந்த கேஸ் நடத்தணும்னா நீங்க கண்டுபிடிச்சீங்களே ட்ரக்ஸ் வெப்பன்ஸ் அந்த ஒயின் ஷாப்புடைய ஓனர் தாஸ் சார் அந்த கடைக்கு ஒரிஜினல் ஓனர் பங்காரு தாஸ் அந்த பினாமி சார் அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனா கோர்ட்டுக்கு தெரியாதே அது எனக்கு தெரியும் சார் இன்னும் 15 நாள் டைம் இருக்கு அதுக்குள்ள அந்த தாஸ் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறேன் தாச கைது பண்ணி நீ கோர்ட்டு கொண்டு வரலன்னு வச்சுக்க பங்காரு நிருபராஜன் அவன் விடுதலை செஞ்சிருவாங்க தேவையில்லாம நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாதீங்க சார் நீங்க என்ன ஒரு விரோதிய நினைக்கிறீங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் சார் நான் யாரு நான் போலீஸ்மேன் சார் உங்க டிபார்ட்மெண்ட் சேர்த்தவ நான் கிரிமினல்ஸ் பிடிக்கிறது இந்த ரவுடிஸ் அடிக்கிறது எனக்கு நான் ஆசை என்ன நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் சார் உங்களுக்கு எனக்கு புரியல சார் ஐம் சாரி ராஜராஜன் சார் வயிற்று பொறுப்புக்காக 5 or 10 திருடுறவங்களெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல தைரியமா பிடிக்கிறோம் அடிக்கிறோம் ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்றது யாரும் கிடையாது ஆனா போலி வேஷம் போடுற பெரிய மனுஷன் மேல கையை வைக்க பயப்படுறோம் ஏன்னா அவனுக்கு பொலிட்டீஷியன் சப்போர்ட் இருக்குமோ அதனால நம்ம பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தானே மறுபடியும் சொல்றேன் சார் எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல அந்த பதவியில இருக்கிற காலத்துல மக்களுக்கு எவ்வளவு நன்மை பண்றோன்றதா முக்கியம் நிறுத்தையா தாஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் வேண்டாமா ஐயா நாய பிடிக்கிறதுக்கு வாரண்ட் தேவையில்லை கை இருந்தா போதும்னு சொல்றேன் ஐயா என்ன முயற்சி பண்ணியும் உங்களை ஜாமீன்ல எடுக்க முடியலங்க பர்மிஷன் தரமாட்டேங்கிறாங்க இங்க பாருங்க இது ட்ரக்ஸ் கேஸ் 10வதுக்கு ஒயின் ஷாப்ல வெப்பன்ஸ் எல்லாம் வேற இருந்திருக்கு இந்த 15 நாள் ரிமாண்டு நிச்சயமா உண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் RR தாஸ் தேடிக்கிட்டே இருக்காரு தாஸ் மட்டும் அவர் கையில கிடைச்சிட்டான் 15 நாள் ரிமாண்டு மட்டும் இல்ல நீங்க வெளியே வர்றது ஆண்டவங்க கையில தான் இருக்கு உங்க தொல்லை வேண்டான்னு தானடா நான் கனவு கண்டேன் பாவிகளா இங்கேயும் வந்துட்டீங்களேடா கொஞ்சம் கெஞ்சும் ஆசை சாமத்தில் வஞ்சி வஞ்சி வந்து பண்ணும் பூஜை என் தேசம் சொர்க்கத்திலே சும்மா சும்மா கொடுக்குது பரிசு சும்மா சும்மா கொடுக்குது பரிசு சத்தம் ரசிக்கணும் உனக்கு
கட்டில் முத்தம் ருசிக்கணும் எனக்கு, கட்டில் சத்தம் ரசிக்கணும் உனக்கு. சாரி சார், இது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். நான் வெஜிடேரியன்லாம் இங்க கிடைக்காது. ஜனனி, உனக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம். உங்களுக்கு? நீ சாப்பிட்றத பார்த்தாலே போதும், எனக்கு வயிறு நிறைஞ்சிடும். ஏன் சார் லொல்லு பண்றீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க, அடுத்த டேபிளா பார்க்க வேணாமா? அதான் ஐஸ்கிரீம்னு சொல்லியாச்சுல, போய் கொண்டு வாங்க. முதல்ல சொல்ல வேண்டியதானே, ஒரு ஐஸ்கிரீமுக்கு குடும்ப தூரம் வந்துடுதுங்க. நமக்குன்னு வந்து சேர்ந்து பாருங்க, சரியான சாவு கிராக்கிங்க. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? பில்லு வேணும். நீங்களும் முதல்ல சொல்லிருக்கலாம். எப்படி எத்தனை நாள் நம்ம பழகிட்டு இருக்கிறது? கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு எடுக்கணுமா? ராஜா, அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு ஜாட மாதிரியா தெரியும், அவங்க கிரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் நல்ல பசங்கன்னு க்ளோஸா பழகுனா பறந்து மீறிட்டீங்க. ராஜா, என் தங்கச்சிக்கு காதலிக்கிறதுக்கு வயசு இருக்கலாம், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தெம்பு இருக்கலாம், அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் எனக்கு இல்ல. இந்த இடத்துல கண்ணா பண்ணு பேசி அசிங்கப்படுத்த நான் விரும்பல. லாஸ்ட் வார்னிங் ஜனனி, போ. லைட் சாஃப்ட் ட்ரிங்க். உட்கார் உட்கார் உட்கார். என்ன தமிழ் மணி திட்டானேன்னு சோகமாயிட்டியா? எல்லா நண்பனே அப்படிதான். நான் ரொம்ப பாராட்டுறேன் தமிழ் மணிய, அவனை விட்டுட்டு போயிட்டான். நானும் தான் உன் தோலை உரிச்சிருப்பேன் சார். நான் ஜனனியை என்ன மனசார விரும்புறேன், உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அவ இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைனா அவ இல்லை, இதே பழைய பல்லவி தானே சார். நான் வித்தியாசமானவன், ஜனனியை சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்ணிக்க போறவன் இப்படி ஓட்டலாதுன்னு சுத்தக்கூடாது. நேரா வீட்டுக்கு போகணும், கதவை தட்டணும். சார் உங்க தங்கச்ச கல்யாணம் பண்ணிக்க போறேன் சார் அப்படின்னு ஆம்பளை மாதிரி சொல்லணும்டா. பி எ மேன், ஆம்பளையா இருக்க கத்துக்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். மீசை முறுக்கி விடுற ஆம்பளை வருதா? ஓகே சார். கேக்கா கேக்கா கேக்கோ. சார் 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 என்ன சார்? சும்மா வாக்கிங் கூட்ட. வாக்கிங்கா? முட்டு சந்தில என்ன வாக்கிங் உங்களுக்கு? இல்லண்ண, நம்ம வைஃப பாத்தே. நம்ம வைஃபா? ஏன் பொண்டாட்டிடா? அத அக்கா வைஃப். இல்லண்ண, அக்காவை பார்த்து சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு போலாம். சந்தோஷமான விஷயமா? கேக்கா இருடா.
இப்பதான்டா தெரியுது பக்கத்துல ஏன் கூட்டம்லன்னு இப்பதான்டா தெரியுது எனக்கு. சந்தோஷமான விஷயம் இங்க வந்து சொன்னா இங்க 70 எம்எம்ல படம் காட்டிடுவாங்கன்னு வந்தீங்களா இங்க அவுத்துருவாங்க. இல்லனே ஐயா வாங்க. என்ன இந்த பக்கம் உடலே சும்மா 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 சரி இதுலயே பாக்குறீங்களே என்ன தங்கச்ச பாத்து ஒரு துக்கமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். ஓ தங்கச்சியா? ஏன் முண்டாடி உனக்கு தங்கச்சி இப்ப வந்தவனுக்கு அக்கா. அப்ப நீங்க ரெண்டு பேரும் எனக்கு மச்சனீங்களா? இப்படி செய்யலாமே. கொக்கா செத்து போயிட்டதாக சொல்லி கொக்கா புருஷன் போய் சொல்லு, உன் தங்கச்சி செத்துட்டதாக சொல்லி உன் தங்கச்சி புருஷன் போய் சொல்லு, இப்ப நீ செத்துட்டதாக சொல்லி நான் பொண்டாட்டில போய் சொல்லு. சோகமா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க. பின்ன நீ இப்படி திடீர்னு முடிவு எடுத்தது நியாயமா? ஒரு வாரம் முன்னாடி சொல்லிருந்தா நானும் டிரான்ஸ்பர் வாங்கிருப்பேன்ல. இப்ப ஒண்ணும் கெட்டு போல, அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். அதே நீ இஷ்டம். 4 லட்சம் நிறைவேறிடுச்சு. நானு ஹைதராபாத் போறேன். சரி போறதுதான் போற. அதுக்கு முன்னாடி உன் நெஞ்சுக்குள்ள ஒருத்தர் இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவியே, அது யாருன்னு கொஞ்சம் சொல்ல. அது எனக்கு தெரியும், இந்த தடி பசங்களுக்கு தெரியவானா? நான் பிரேம வாரு, நான் போகாரு, நான் தேவரும் தேவடா. ருக்கு என்ன இது? எண்டி ராமராவ் படம். இவரே என் மனசுல நிறைஞ்ச காதலர். மூணு எழுத்துன்னு சொன்னிய. அவனு என்ன டிவி ஆறு. இவர் இன்ட்டுக்கு தான் நான் வேலைக்கு போறேன். பாதி லட்சம் நிறைவேறிச்சு. எப்படினா இவர் கண்ட பட்டான் அனுக்கோ, நான் முழு லட்சம் நிறைவேறிடும். அவள் பறந்து போனாலே உன்னை மறந்து யார் சார் என்ன வேணும்? ஏசி சார் இருக்காருங்களா? இருக்காரு. அவர்கிட்ட ஆம்பளை வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சார் சார் உங்களை பார்க்க ஆம்பளைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஆம்பளையா? ராஜாவா? உள்ள வர சொல். என்ன தைரியமா ஆம்பளைய போய் பொண்ணு கேட்டீங்களா? ஆம்பளைய போய் கேட்கலாம், ஆனா அனாதைய போய் கேட்கக்கூடாது இல்லையா சார்? எனக்கு சொந்த பந்தம் எல்லாம் என்னோட தங்கியிருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க தான். உங்களை மாதிரி பெரியவங்க யாருமே இல்லை சார். உன்ன மாதிரி தான்டா நானும். ராஜா என் கடந்த காலத்தை நினைக்க வச்சுட்டேடா. ஒரு புள்ள போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் பெத்தவங்க இல்லைன்னா பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பெத்தவங்க செஞ்ச தப்புக்கு நாம என்ன செய்ய முடியும்? இப்ப சொந்தம்னு பார்த்தா என் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். சரி அதை விடு, உனக்காக சம்மந்தம் பேச வரேன், கவலைப்படாம போ. சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது? என்னடா இவ்வளவு படிச்சிருக்க, ஒரு தேங்க்ஸ் சொல்ல தெரியாது. அது மாதிரிலாம் வார்த்தை யூஸ் பண்ணி என்ன அண்ணி நினைக்கிறத. தேதியை மட்டும் சொன்னா போதும், நான் வந்துடுறேன் போ. ஓகே சார், நான் வரேன் சார். ராஜா இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஆனாதீங்க. இல்ல உனக்கு அண்ணன் நான் இருக்கேன். தேங்க்யூ சார். இல்ல அண்ணே வணக்கம். வணக்கம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நாளா சொல்ல கொடுத்துக்கிட்டு இருந்த ஒயின் ஷாப் காலி பண்ணி கொடுத்ததுக்கு. சார் உங்க மாதிரி ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனாலதான் எங்க மாதிரி ஆளுங்க நிம்மதியா இருக்க முடியுது. இப்ப நான் பேச வந்தது அதை பத்தி இல்ல, உங்க பொண்ணுடைய கல்யாணத்தை பத்தி. தம்பி அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஐடியாவே இப்ப இல்ல. உங்களுக்கு ஐடியா எல்லாம் இருக்கலாம், பொண்ணுக்கு இருக்கலன்னு கேட்க வேணாமா? நல்ல சம்பந்தம் வரும்போது தடை சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே. அப்பா அவர் என்ன சொல்ல வர்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுப்போம். பரவாயில்லையே, பல பிள்ளைங்க சொந்த முடிவு எடுத்து அப்பம் பேர கெடுக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? மாப்பிள்ளைய பாருங்க. ராஜா பாப்பா பாப்பா உட்காரு. வணக்கம் சார். உட்காருப்பா. ராஜா உங்க பொண்ணு விரும்புறான், நீங்க உங்க பொண்ணு அவனை கட்டி வச்சா காலம் பூரா வச்சு காப்பாத்துவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா இந்த பையன் பேர்ல எங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்ல? உங்க பொண்ணு ஜனனியும் ராஜாவை காதலிக்கிறா. காதலாவது கத்திரிக்கையாவது அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல தம்பி. இந்த காதல் எல்லாம் வெறுக்கிறவன் நானு.
அப்பா நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்மணி இந்த விஷயத்தில் நீ தலையிடாதே. ஐயோ பெரியவரே, நீங்க தான் குடும்ப தலைவர், யாரும் இல்லைன்னு சொல்லல. இளைஞர்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொஞ்சம் விட்டு பாருங்களேன். சமுதாயமும் இன்னைக்கு அதான எதிர்பார்க்குது. அப்பா நான் டிரான்ஸ்பர் ஆகி வந்தப்ப இந்த பசங்களோட சண்டை போட்டேன். அப்புறம் பழகி பாக்குறப்பதான் அவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சு. அவ்வளோயாப்பா, நேற்று கூட ராஜாவும் ஜனனி தனியா பார்த்தப்ப நான் திட்டினேன். ராத்திரி யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லதுன்னு தோணுச்சு. உங்க நல்ல முடிவு சொல்லுங்கப்பா. ஐயனுக்கு சொந்த பந்தம் யாரு? கட்டி கொடுத்தா எங்க போய் வாழ்வாங்க? சொந்த பந்தம் சொல்லிக்க நான் இருங்க, கூட பிறக்காத அண்ணன் வச்சுங்களேன். என் தங்கிட்டு போறான். அப்புறம் என்ன? ஆமா மாமா, ஜனனிக்கும் ராஜாவை கட்டிக்கணும்னு தான் ஆசை. நீங்களும் அவன் மேல உயிரே வச்சிருக்கீங்க, அவ ஆசைப்படுத்த செஞ்சுட்டு போங்களேன். இளைஞர்கள் ஒண்ணு செஞ்சிட்டீங்க, உங்க பக்கம் மெஜாரிட்டி நியாயம் இருக்கு. நீங்க சொல்றதுக்கு நான் சம்மதிக்கலன்னா புத்திசாலித்தனம் ஆகாதீங்களே. நல்லதுதான் நடக்கும், நடக்கட்டும். கல்யாணத்தை சீக்கிரத்துல முடிச்சிருவோம். கொத்தமல்லி என்னங்க? நெருங்கிவா. எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த வயசுல வெக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? கொத்தமல்லி, இத்தனை நாள் வரைக்கும் என் குழந்தையா என் கூடவே இருந்துட்டா, நாம நெருங்கி பழக முடியல. இப்ப நெருங்கிட்டோம். கொத்தமல்லி, உன் பூ வாய் திறந்து ஒரு பூ பாட்டு பாடு. பூவாயால நான் பாடணுமா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தே. சகல யாரு முக்கும்போது தொடாம மலர்றீங்களோ? பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அங்க தன்னால அந்த அரக்கு இருக்கால வாடி வதங்கி போயிட்டீங்களோ, உங்களுக்கு பாட்டு கேக்குது. ஏன் பூ மலரலையா? வெள போடுங்க, முட்டாய் வளரும். சகல விளாடப்படாது, பயங்கரமான ஆளாயிருவே நானு. சரி சரி, மதனி என் கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க. எத்தனை நாளைக்கு? அதாவது சகல உடனே ரகலையா? என்ன அங்க என் பொண்டாட்டி புதுனாவை குணப்படுத்துறதுக்காக ஒரு புத்தர் கிடைச்சிருக்காரு. உங்களோட சேர்ந்து சேர்ந்து ஏன் நாக்கம் கெட்டு போச்சு? சித்தர் கிடைச்சிருக்காரு, அதுக்கு கூட மாட இருந்து சாப்பாடுக்கு பாடு போக்குவரத்துக்கு மதனிய கொஞ்சம் கூட முடியாது. அனுப்பீங்களா? சரி, இப்படியே போய் டைஸ் பண்ணி கொஞ்சம் நிலுங்க மாப்பிள. என்னங்க நீங்க, ஆயிரம் தான் இருந்தாலும் எனக்கு தங்கச்சி. நான் போயிட்டு மூணே நாள்ல திரும்பி வந்துடுறேங்க. கொஞ்சம் வயசாது, என்ன கூட்டு போறேன் மதுரை. கை கை பட்டுமா? आशिक है तेरा नाम नाम उस पर जो बन का काम काम आशिक है तेरा नाम नाम उस पर जो बन का काम काम नहीं तेरा हे हे नहीं तेरा कोई होश होश और बस बस तू चीज बड़ी है मत मत तू चीज देवी பார்த்தாலே என்ன ஆகும் போதோ? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பெரிய பாடகன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்ட, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. தேவி நான் சொல்றது கேளு. இன்னும் என்ன கேக்குறது? அதான் இன்னைக்கு பார்த்தனே, நீ பெரிய பாடகன் நினைச்ச, ஆனா நீ ரோட்ல பாடுறவன் எனக்கு தெரியாம போச்சு. ஹிந்தி படத்துல எல்லாம் பாடுறேன்னு என்ன சீட் பண்ணிட்ட. நீ சரியான ஃப்ராடு. ரோட்ல நீ பாடும் போது 5-10 தராங்களே, அத வாங்குறதுக்கு நீ பிச்சை எடுக்கலாம். தேவி நிறுத்து, எந்த விஷயத்துக்கு ஒரு எல்லை உண்டு. நீ வரம்பு மீறி பேசிட்டு இருக்க. என்ன நீ குறை சொல்லு, அத நான் ஏத்துக்குவேன். ஆனா என் தொழில குறை சொன்ன அத என்னால ஏத்துக்க முடியாது. நான் பாடகன்னு சொல்லிருக்கேன், ஆனா சினிமா பாடகன்னு சொன்னேன்னா நீயா கற்பனை பண்ணிக்கிட்டா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக வாழ்க்கையில ஏமாற்றங்கள் அதிகமாகும். தேவி ஏமாந்துட்டேன், நீ தான் என்னை ஏமாத்திட்ட. நான் எவ்வளவுதான் கற்பனை பண்ணிருந்தாலும் நீ என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. இனி இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்க?
நான் ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா இப்ப கூட உன்னை ஏமாத்தலாம். நடந்தது என் ஃப்ரெண்டு கல்யாணம், அதுல நான் ஜாலியா பாடினேன், ஆனா அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. சரி, நீ கோச்சிக்கிற அளவுக்கு அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? திருடனா, கொள்ள அடிச்சனா, இல்ல ஏதாவது குடும்பத்தை கெடுத்தனா? எனக்கு தெரிஞ்ச கலையை நான் செஞ்சேன் வாழறதுக்காக. என்னைக்காவது ஒரு நாள் நான் சினிமால ஒரு பெரிய பாடக நான் வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல. நீ ஒரு சினிமா பாடக பெரிய ஆளா வருவேன், உன்ன கல்யாணம் பண்ணிட்டா ஆடம்பரமா வாழலாம் அப்படின்னு எவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிருந்த, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியே. அப்ப ஏமாந்தது நான் தான். நீ என்ன காதலிக்கல, என் தொழில தான் காதலிச்சிருக்கிற. இல்ல, காதலுங்கிற புனிதமான வார்த்தைய அசிங்கப்படுத்திட்டேடி. உன்ன மாதிரி ஒரு பொண்ண விரும்பினத்துக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். சகலா, பொண்ணை நம்ப மாட்டீங்க அப்ப சொல்லாத. இல்ல சகலா, சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நம்ப மாட்டேன்னு அப்புறம் சொல்ற? என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா? இவர்தான் வைத்தியர், நீங்களே கேட்டு பாருங்க. யோ சொல்லியா? நான் தான் வைத்தியர். அடாடாடா, விஷயத்து சொல்லியா? ஐயா, உங்களுடைய குழந்தையா இவருடைய மனைவி? தெளிஞ்சது கிருஷ்ணகிரி. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வாரம் ஆகும் போல் இருக்கு. ஏயா, பிஇ சின்னப்பா படம் பார்த்துட்டு அப்படியே வர்றியா? யோ, மூல மதல இருக்கு, முக்கி முக்கி சொல்லிட்டு இருக்கா. பண்ணு பண்ணு சொல்லியா? உங்களுடைய மனைவி? இவருடைய மனைவி? அவருடைய மனைவி? அவருடைய மனைவி? உண்மையா? அப்ப சரி. யோ, அது நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் துணியை உறிஞ்சு போட்டு ஆடும். அப்படி ஏதாவது பண்ணுச்சு பாத்துக்கோ, வேண்டுமானால் பரிசோதித்து பாருங்களேன். என்ன மாமா? உன் புருஷன் நாளைக்கு ஆக்சிடென்ட்ல சாக போறான். அப்படி சொல்றீங்க? என் மாங்கல நிலைச்சிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே ஆகலையே. இப்ப எங்க பாட்டுல பூ மலருமில்ல? வாங்க, என்ன உடம்பெல்லாம் நல்லா அடிச்சா? கொஞ்சம் இருமல். உங்களை கேட்கறேன், என் தங்கச்சி உடம்பெல்லாம் நல்லா அடிச்சா? பூரண குணமாயிட்டாங்க. அண்ணே, 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 அன்னைக்கு லாட்டரியில 5 லட்சம் ரூபாய் பரிசு சொன்னாங்க. அது உங்களுக்கு இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரருக்கா? 5 லட்சமா? 5 லட்சம். என்னையா வைத்தியர், என் குழந்தையாவுக்கு இருந்த வியாதி இப்ப என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சு. ஏன்னா 3 நாளா இவங்க கூடவே இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்த வியாதி இவங்களுக்கு தொத்திக்குச்சு. அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருச்சா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எந்த வழியுமே கிடையாது. ஆனா இருக்கு, எங்க வயசுல வேணா இருக்கு. 40 வயசு தாண்டியாச்சுன்னா இல்ல சங்கலோ. போதை பொருட்கள், துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்ட சுமங்கலி வைன்ஸின் உண்மையான உரிமையாளர் தாஸ் என்பவர். ஆனால் தாஸ் பினாமி பங்காருதான் உண்மையான உரிமையாளர் என்று கூறும் காவல்துறை சரியான சாட்சியங்களால் அதை நிரூபிக்கவில்லை. மேலும் முக்கியமான குற்றவாளியாக கருதப்படும் தாஸையும் இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவில்லை. எனவே பங்காரு நிரபராதி என்று கருதி இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. ஐயோ, உங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க கூடாதுன்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லைங்க. கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்லிக்கிறானுங்க தெரியுமாடா? உங்களை விட்டு போட்டாங்க, என்ன பிடிச்சி சொல்லி போட்டாங்க. அந்த ஏசி கண்ணில் மாத்திரம் நான் மாட்டினேன்னா உங்களுக்கு அணுங்க கஷ்டம். அதனால தான் சொல்றேன், ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா குடும்பத்தோட போய் வடநாட்டு பக்கம் பொழைச்சிக்குவேன். 25 லட்சம் ரூபாய் கொடுத்து உன்னை வடநாட்டுக்கு அமைச்சாலும் அப்பவும் நீ எனக்கு கோச்சல் தான். அதை விட இப்பவே உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு 25,000 or 50,000 செலவு பண்ணி ராஜ மரியாதையோட உன்னை போச்சிட்டா எனக்கு கோச்சல் இல்ல பாரு. ஐயா, இப்படி எல்லாம் நீங்க ஏதாவது லொல்லு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் என்ன காப்பாத்துற சஞ்சீவ் மூலிகை கையோட கொண்டாந்துருக்கிறேன். இதுல எல்லா விவரம் வேளாவரியா இருக்குங்க. நம்ம கூட்டத்துல எந்தெந்த பொண்ணை கற்பழிச்சு கொண்டோம் அது மட்டும் இல்லைங்க, எந்தெந்த கடைகள்ல இந்த போதை மருந்து, இந்த கஞ்சாத்தூள், வெடி மருந்து விற்கிறோம், இது எல்லா விவரம் இருக்குங்க. முக்கியமாங்க
இதுல என்ன தெரியுங்களா, இந்த கடைக்கெல்லாம் நீங்க தான் முதலாளி, நான் வெறும் பீனாமிதான். அந்த விவரம் இருக்குங்க. ஐயா அவசரப்படாதீங்க, அது வெறும் செராக்ஸ். ஒரிஜினல் என்ற சீனாயிருங்கிட்டு இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு நான் அவனை பார்க்கலன்னா ஒரு சில ஏசிட்டு கொடுக்க சொல்லிக்கிறேன். எப்படிங்க பாசி, பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க, உங்ககிட்ட வளர்ந்தவன் தானே, எப்படி பக்குவமா வளர்ந்துருக்கும் பாத்தீங்களா? எல்லாம் ஒரு சில தானுங்க, பார்த்த சுத்தமானவனுங்க, காட்டி கொடுக்க மாட்டேன். வர புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, கொடி ரோடையை போல் நடப்பா நடப்பா, கல்ல கலப்பா அப்ப சிரிப்பா தரவடிப்பா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் அந்த நேரமடா. ஹலோ இன்ஸ்பெக்டர் சத்யம் பேசுறேன். நான் தான் தாஸ் பேசுறேன். ஏன்ப்ப சத்யா, இந்த 15 நாள் என்ன காப்பாத்தி வச்சிருந்தியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. ஐயோ தாசு, இங்கெல்லாம் ஏன் ஃபோன் பண்றேன்? நீ சொன்ன மாதிரி அந்த பங்காரம் போய் மிரட்டினேன், மிரண்டாப்பா. அது மட்டுமா செஞ்சாவ? உடனே 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்துட்டான். நீ என்ன பண்றினா, நீ சொன்ன அதே ராணிப்பேட்டை ஹோட்டல்ல தான் நான் தங்கி இருக்கிறேன். நீ காத்தால நேரமா வந்து உன் பங்கு 5 லட்சத்தை வாங்கி. யோ, முதல்ல போன பையன். ஒரு சிலர் செய்யற தப்புனால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வந்துடுது. இன்ஸ்பெக்டருக்கும் தாசுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் பத்தி பேசினாங்க. என்ன சொல்றீங்க சார்? தாஸ் இப்ப ராணிப்பேட்டை பாரடைஸ் லாட்ஜ்ல தங்கியிருக்கான். நான் அவனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சத்யனை கவனிச்சுக்கிறேன். இது யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே சார். சார், நான் 725 கான்ஸ்டபிள் பேசுறேன். அப்படியா? ஜனனி, நான் விதியை நம்புறவன். இந்த மூட்டை பூச்சி இருக்கு பாத்தியா, அது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ சாகுது. அது என்னதான் மனுஷ ரத்தம் குடிச்சாலும் கடைசியில அதோட சாவு மனுஷன் கையால தான். விதி இருக்கு பாத்தியா. அது மாதிரி எங்கேயோ பிறந்த நீயும் எங்கேயோ பிறந்த நானும் ஒன்னும் சேரணும்னு விதி இருந்தா அதை யாராலும் மாத்த முடியும் ஜனனி. ஐயோ, நான் செஞ்ச முட்டாள்தனம், மூட்டை பூச்சி மருந்து விக்கிறவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதான். ஏன் இப்படி சொல்ற ஜனனி? இன்னைக்கு நமக்கு முதலுதவில்லைங்க, உங்க தங்கச்சிக்குதான். வயசு பொண்ணு வீட்டுல இருந்ததுனாலதான் நீ நானும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம். இப்பதான் ஜனனி ஃப்ரீ பண்ணி விட்டாச்சே, இனிமேல் நம்மளும் ஒரு புதுமண தம்பதி மாதிரி தான். என்னங்க நீங்க
இந்த கதையை வேற ஏதோ படத்துல பாத்துருக்கேன். ஏய், இதே படத்தை இதுக்கு முன்னால பாத்துருப்பட. இதோட போஸ்ட்ல பார்த்த சீன்லாம் மறவே இல்ல. நீ தான் தூங்கிட்டியா? ஒரு டேய் இருக்குடா. வாங்கடா. என்னங்க? என்னங்க? என்னடா? என்னங்க? என்னாச்சுங்க? டேய், போய் தண்ணி ஓடுடா. உள்ள என்ன நடந்துருக்கு? வாடா. ராஜா. ஏய், சீக்கிரம் வாடா. மேது. ராஜா, ராஜா. டேய். ஜனனி நீ என்ன காப்பாத்த போறியா? நான் சொன்னதை செஞ்சா போதும். கூட்டத்தை கலைக்க கண்ணீர் போட, அந்த கொச்சல்ல நாலு போலீஸ சுட்டு. என்னது போலீசியா? நானா? நோ நோ, சுடியா, ஓ மேல பை வராம நான் கவனிச்சுக்கிறேன். இல்ல இல்ல, அது நான் அர்ஜென்டா ஊருக்கு போனும். சத்யா, இப்ப நான் சொன்னதை முடி. அப்பாளுக்கு நானே உன்னை அமுச்சு வைக்கிறேன். போ போயா. அது வந்து அட போயானா
இங்க பாருங்க, எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் செய்ய கொடுங்க. இப்படி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்றது சட்டப்படி குற்றம். பிளீஸ் கலைஞ்சு போயிடுங்க. நோ, நாங்க இந்த இடத்த விட்டு கலைஞ்சு போக மாட்டோம். மாட்டோம், எங்களுக்கு நியாயம் கிடைக்கிறவருக்கு இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். விசாரணை செய்யறதுக்கு முன்னாடி நியாயம் கேட்ட எப்படி? என்ன சார் விசாரணை? சட்டப்படி குற்றம் செஞ்ச பங்காரம் பிடிச்சு கொடுத்தவன் அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க சொல்லுங்க. இவன் கண்ணு முன்னாலேயே இவன் பொண்டாட்டி நாசம் பண்ணி சாகடிச்சாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? இடத்த காலி பண்ணுங்கன்னு சொன்ன பாவத்துக்காக ஒரு குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த பங்காரம் அரெஸ்ட் பண்ணுங்க. அது வரலயே நாங்க இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். நகர மாட்டோம். யார் அரெஸ்ட் பண்றதா இருந்தாலும் அதுக்கு சாட்சி வேணும். தெரியுமா? புரியாம பேசிட்டு இருக்கீங்களே. என்ன சார் சாட்சி? எல்லாரும் பறி கொடுத்துட்டு இன்னும் சாகாம அனாதையா நிக்கிறேன். நான் தான் சார் சாட்சி. நீங்க பாருங்க சார், என் கண்ணு முன்னாடி கலங்க பண்ணி கொலை பண்ணிட்டாங்களே சார், அதுக்கெல்லாம் சாட்சி இல்லாம அந்த பங்காரம் மட்டும் நீங்க கைது பண்ணல, நீங்க இல்ல, உங்க டிபார்ட்மெண்டே வந்தாலும் நாங்க நகர மாட்டோம். அந்த சீமை வந்து நியாயம் சொல்லட்டும். நீங்க இங்க இருந்து போகலதான் உங்களை எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். கஞ்சி போயிடுங்க. போங்க. என்ன அவங்க பேச்சு? ஐய், மரியாதையை அந்த பாடிங்களா எடுத்து ஓடி போயிடுங்க. இல்ல இங்க இருந்து ஒருத்தம் கூட உயிரோட போக மாட்டேங்க. ஜாக்கிரதை, எல்லாரும் கஞ்சி போங்கய்யா. போங்க. சட்டப்படி அந்த பங்காரம் நீங்களே கைது பண்றீங்களா, இல்ல சட்டம் கொடுக்கிற தண்டனையை நாங்களே கொடுக்கணுமா? டேய், என்னடா ஓவரா பேசுறீங்க? மரியாதையா பாடிங்க எடுத்துட்டு ஓரமா போயிடுங்க. பங்காரு கிட்ட லஞ்சம் வாங்குற வேண்டி நீ வந்து எங்க கிட்ட இங்க நியாயம் பேசுறியா? ஹலோ, கமிஷனர் ஹியர். சார், நான் ஏசி ராஜராஜன் பேசுறேன். நீங்க போன காரியம் என்னாச்சு? தாச யாரோ மட்டும் பண்ணிட்டாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் சத்யன், கான்ஸ்டபிள் 725 மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி வைங்க. மற்ற டீடைல்ஸ் நான் வந்து சொல்றேன். செத்து போனவங்களை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் ராஜராஜன்? சார், நீ எந்த பசங்களுக்கு சப்போர்ட்டா தாஸ் அரெஸ்ட் பண்ண போனீங்களோ, இப்ப அந்த பசங்க ஜெயில இருக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் மரணத்துக்கும் அவங்க தான் காரணமா இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. உடனே நீங்க புறப்பட்டு வாங்க, நேர்ல எல்லா விவரமும் சொல்றேன்.
என்னடா என்ன ஞாபகம் இருக்க? நான் தான் உங்க குமார். எப்படி இருக்கீங்க? வசதி எல்லாம் பரவாயில்லையா? ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். என்னடா அப்படி பாக்குறீங்க? இது ஏன் சாம்ராஜ்யம்? இங்க நான் ஒரு குட்டி ராஜா மாதிரி. நான் நினைச்சா எந்த நேரத்திலையும் என்ன வேணாலும் கிடைக்கும், என்ன வேணாலும். நியாயம் நேர்மையு பேசி நட்பை விட நாட்டோட சட்டம் தான் முக்கியம்னு என்ன உள்ள பிடிச்சு கொடுத்தீங்க. இப்போ அதே சட்டம் தான் உங்க உள்ள உட்கார வச்சிருக்கில்ல. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். கடையை காலி பண்ண சொன்னதுக்காக குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சாங்கடா. கண் முன்னாடி கட்டினவளை பறி கொடுத்தவங்கள வேதனை காக்கி சட்டைக்கு தெரியாதுடா. நியாயம் கேட்டு நடு ரோட்ல உட்கார்ந்த அவங்கள அநியாயம் அடிச்சு உள்ள தள்ளிருக்காங்களே. அப்போ அக்கிரமம் செய்த பங்காருக்கும் போலீஸுக்கும் என்ன வித்தியாசம்? படம் எடுத்தாதான்டா பாம்பு, சீர்லாதான்டா சிங்கம். ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி. சட்டத்தை நம்ம கையில் எடுக்கணும்டா. நாளைக்கு நான் தப்பிக்க போறேன், உங்களே கூட்டிட்டு போறேன். நீங்க சரின்னு சொன்ன நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு சீக்கிரம் முடிவு சொல்லுங்க. 8 மணிக்கு நடந்த நிகழ்ச்சிகளை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஏன்னா எல்லாமே நிஜம். அவங்க பாதிக்கப்பட்டது நிஜம் தான் சார். கல்யாணம் அன்னைக்கு கட்டினவளை முழுசா பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கான் சார் ராஜா. கடையை காலி பண்ண சொன்னது ஒரே காரணத்துக்காக, ஹவுஸ் ஓனரையும் அவங்க பையனையும் அநியாயமா கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கு சாட்சி ராஜாவும் அந்த பொண்ணுடைய அண்ணியும். அதுக்கு நியாயம் கேட்க போனவங்கள உள்ள புடிச்சு வைக்கிறதுல என்ன சார் நியாயம்? சரி, அதுக்கு விசாரணை நடத்தி உண்மையை தெரிஞ்சுக்கலாம். வெளியெடுக்கிறேன். என்கொயரியும் தேவைப்படும் போது நானே கூப்பிட்டு வரேன். இப்ப நாம ஒண்ணும் பண்ண முடியாது ராஜராஜன். போலீஸ்காரங்க இறந்து போனதுனால இந்த கேஸ டிஜிபியே ஹேண்டில் பண்றாரு சார். நம்ம கடுமையான நடவடிக்கைனால ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர்கள் தவறான பாதிக்கு போயிடக்கூடாது. நம்ம மேலதிகாரிகள் எல்லார்கிட்டையும் பேசி பாக்குறேன். நீங்களும் வாங்களேன், டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். அந்த பசங்களை பார்த்துட்டு மீட்டிங் வந்துடுறேன். ராஜா, உன்னுடைய இழப்புக்கு இப்ப ஆறுதல் சொல்றதா இல்ல நடந்த நிகழ்ச்சிக்கு அனுதாபப்படுறதான்னு தெரியல. சில விஷயங்கள் நம்மோட பார்வைக்கு நியாயமா தெரியலாம், ஆனா அதே விஷயம் சட்டத்தோட பார்வைக்கு தவறா தெரியும். விசாரணையில எல்லாம் உண்மையும் தெரிய வரும். நம்ம சட்டம் என்னைக்குமே நிரபராதிகளை தண்டிச்சு தெரியலடா. அப்ப நாங்க குற்றவாளிகளா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை இங்க கூப்பிட்டு வந்ததை உங்களை விசாரிக்கதான். நியாயத்தை கேட்டா நீதி விசாரணைன்னு உள்ள தள்ளுவீங்க.
ஆனா இத்தனைக்கு காரணம் யாரோ அவங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுப்பீங்க. கல்யாணம் பண்ண அன்னைக்கு கட்டினவன அன்னைக்கு எதிர பறி கொடுத்த வேதனை எப்படி தற்போதையோ. பிறந்தது பல வயிற்றுல, ஆனா வளர்ந்தது ஒரே ரூம்ல. பாவ அப்பாவி பையன் சார் அந்த சிவா, அவனை குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளாங்க. அந்த வேதனை காக்கி சட்டை போடுறவங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அந்த வேதனைங்களாம் புரியாம இடம் அவங்கள இங்க பார்க்க வந்திருக்கேன். காக்கி சட்டை போட்ட கடுமையான ஆபீசர் இங்க வரலடா. அதுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன், உங்களை எல்லாம் சகோதரனா பாசத்தோட ஏத்துக்கிட்ட ராஜராஜன். ராஜராஜன் வந்திருக்கண்டா. எதுக்கு சார்? நடந்தது நடந்து போச்சு, கவலைப்படாதீங்க. சட்டம் உங்களை காப்பாத்தும் சொல்ல வந்தீங்களா? சட்டம் எங்களை காப்பாத்துங்கிற நம்பிக்கை எங்களுக்கு போயிடுச்சு சார். சட்டம் கொடுக்காத தண்டனைய அந்த பங்காருக்கு நாங்க கொடுக்க போறோம் சார். நீங்க இருக்கிறது ஜெயில், அது புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இப்ப கூட சொல்றேன், உங்க பிரச்சனைக்கு சட்டத்தால தான் தீர்வு காண முடியும். அந்த சட்டத்தை உங்க கையில எடுக்கணும்னு நீங்க தீர்மானம் பண்ணீங்க. உங்க மோதல் எதிரியே நான் தாண்டா. இளைஞர்கள் நெருப்பு மாதிரிடா, ஒளிவிளக்காவும் பயன்படுத்தலாம், ஊரையே எரிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புக்கு பழைய துணிக்கும் பட்டு துணிக்கும் வித்தியாசம் தெரியறது இல்ல. அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள இருக்கிற வேதனைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிய போறது இல்ல. சமுதாயத்தால பாதிக்கப்பட்ட நீங்க சட்டத்தால தண்டிக்கப்படக்கூடாதுன்னு போராடுறவண்டானா? ராத்திரி 8 மணிக்கு நாங்க ரெடி. உங்களை எதுக்கு தப்பிக்க வைக்கிறேன்னு எனக்கு வேண்டா தெரியும். உன் வில்லன்னா உலகா, என் வில்லன்னா, என் வில்லன்னா முடிவு, உன் வில்லன்னா. அந்த தாத்தா பிர்லா தாப்பனும் நைனா, அவன் கூட்டா கணக்க கொடுக்க நண்டால் நைனா, அந்த வீரன் சூரன் யோகி அணி நைனா, அவன் தர்பாருல எல்லாம் ஒண்ணு நைனா நைனா நைனா. ஒன்றில் நைனா உலகா, என்றில் நைனா, என்றில் நைனா முடிவு, ஒன்றில் நைனா. கல்லறையின் வாசம் தப்பி விட்டாலும் உண்டோ நீயும் வந்து கூறு. அடையாளம் இல்லை சாரு, அன்பு ஒரு சரதா, அந்த ஆசை ஒரு சரதா, பாசம் ஒரு சரதா, பெத்த புள்ள குட்டி சரதா, இந்த வாழ்க்கை ஒரு சரதா, அங்க வந்து மாத்திக்கிட்டா. கடவுளுக்கும் கேள்வி உண்டு, நீ போட்ட கணக்கு ஒண்ணுடா, ஏ ராமையா அவன் போட்ட கணக்கு வேறடா.
உன் வில்லனை நான் உலகா என் வில்லனை நான் என் வில்லனை நான் முடிவு உன் வில்லனை நான் நிரந்தர சாம்பல் மண்ணுதா ஆயின்பம் மணல் வீடு சுத்தி கல்லு முள்ளு காடு அனுபவம் வாழும் நின்னுதா நல்லவனும் உள்ள நம்பி கெட்டவனும் உள்ள சத்தியத்தை காட்டி விட்டு சத்தமும் தான் உள்ள அநியாயம் இங்கே இல்ல வெந்து விட்ட சோறு மனம் வந்து கெட்ட பேரு சுடு தாங்க முடியாத பாவிடிவு இங்கே ஏது ஒரு முடிவு இங்கே ஏது நீதிதேவன் கோவிலில் காயமாச்சுடா ஏ ராமையா காயங்கடா நியாயமாச்சுடா உங்கிலனை நான் உலகம் எந்திலனை நான் எந்திலனை நான் முடிவு உங்கிலனை நான் உங்கிலனை நான் உலகம் எந்திலனை நான் எந்திலனை நான் முடிவு உங்கிலனை நான் அந்த தாத்தா விழா தாப்பனு அவன் கூட்டா கணக்க தொடுக்கணுண்டாலைனா அந்த வீர சூர யோகி ஞானி நைனா அவன் தர்பாரில எல்லாவன் நைனா 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 உங்கில் நைனா உலகா எந்தில் நைனா எந்தில் நைனா முடிவு உங்கில் நைனா உலகா எந்தில்லனை எந்தில்லனை நா முடிவு உந்தில்லனை நா ஹலோ டிஜிபி ஹியர் சார் நான் ஜெயிலர் பேசுறேன் தீவிரவாதி குமாரும் அந்த அஞ்சு பசங்களும் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க மிஸ்டர் ராஜராஜன் இப்ப என்ன சொன்னீங்க அந்த பசங்களை விடுதலை செய்யணும்னு சொன்னேன் சார் அதுக்கு அவசியமே இல்ல அந்த பசங்க தீவிரவாதி குமாரோட தப்பிச்சு போயிட்டாங்க அந்த பசங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தீங்க இந்த கேஸ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நீங்க தான் அவங்களை பிடிச்சாகணும் Dead or alive. உயிரோட அவங்க வருவாங்க சார் அட்டகட்டிக்கு பக்கத்துல இருக்கிறாரு இந்தாங்க ஐயா
பண்ணிக்கிறீங்களா? இது இருந்தா நான் யூஸ் பண்ணிடுவேன். அவங்களை பிடிக்க இது தேவையில்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்களை நிச்சயமா திருப்பி கூப்பிட்டு வந்துடுவேன். பேசுறோம் சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அங்க பங்காருங்கிற ஆளுக்கு சொந்தமான பங்களா ஏதாவது இருக்கா? ஆமா இருக்கு சார். பங்கார் அங்க வரப்போறாரு, அவருக்கு உடனே பாதுகாப்பு கொடுங்க. ஓகே சார். அவரை கொல்ல ஜெயில இருந்து தப்பிச்ச ஆறு பசங்க வராங்க, உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. எல்லா ஏற்பாடும் உடனே பண்றேன் சார்.
ராத்திரி அந்த ரகம் கேட்குது, ஆளை கொஞ்சம் தூக்குது, ஏதோ செய்ய பார்க்குது. போலீஸ் பெட்ரோலியம் வந்து சார் Thank you.
இறங்குதுடா சீக்கிரம். இப்ப நாங்க புலிப்பாற டேமண்ட் இருக்கோம், போவா. அரே சார், வேன் வந்துச்சுன்னா போட்டி அடிபடியா வர சொல்லு. ஓகே ஓகே சார்.
இப்ப கூட சொல்லுண்டா வன்முறை என்னைக்குமே சரித்திரம் கிடையாது. சட்டத்திட்ட சரணடைஞ்சிருங்க. சமுதாயத்தில் ஒரு சிலரால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பழிவாங்க ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கையோட பாதையை மாறிடும். குமாருக்கு தவறான பாதையில போகாதன்னு சொன்னதுக்கு ஆள் இல்ல. அதனால அவன் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான். உங்களுக்கு சொல்றதுக்கு கமிஷனர் செல்வரத்ன சொல்லிருக்கேன். அவர் உங்களை இடத்துல இருந்து காப்பாற்றுவார். இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய சமுதாயம். இளைஞர்கள் தான் நாளைய சமுதாயம். பாதிக்கப்பட்டவர்கள் பழி வாங்குவது என்பது சட்டத்திற்கு புறம்பானது. இந்த இளைஞர்கள் சிறையிலிருந்து தப்பித்தது, பங்காரு மற்றும் சிலரை கொலை செய்தது போன்ற குற்றங்களுக்கு தண்டனை அடைந்தே தீர வேண்டும். ஆனால் இந்த இளைஞர்களுக்கு சமுதாயத்தால் ஏற்பட்ட இழப்புகள் அதிகம் என்பதாலும், சந்தர்ப்பவசத்தால் நிகழ்ந்த கொலைகள் என்பதாலும் குறைந்தபட்ச தண்டனையை இந்த நீதிமன்றம் விதிக்கின்றது. மேலும் தீவிரவாதி குமாரால் தவறான பாதைக்கு செல்ல இருந்த இளைஞர்களை தன் உயிரையே தியாகம் செய்து நல்வழிக்கு அழைத்து வந்தவர் ஏ சி ராஜராஜன். காவல் அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர். அவருக்கு இந்த நீதிமன்றம் தன் அஞ்சலியை தெரிவிக்கின்றது. இன்றைய இளைஞர்கள்தான் நாளைய சமுதாயம்.